மொபைல் மூலமாக எப்படி கேஸ் புக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ரெஜிஸ்டர் பண்ண ஒரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் புக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு மொபைல் நம்பர்லேருந்து கேஸ் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் கேஸ் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று என்ன அப்படின்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர், இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபோன் நம்பர். இது ரெண்டும் தேவைப்படும். இது ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் புக்கில் வந்து இருக்கும். கன்சியூமர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் புக்கில் சைடில் வந்து இருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்தியன் கேஸ் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னா 8124024365 இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ண அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஆடு வந்து வரும். அந்த ஆடு வந்து கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா ஒன்றை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்றை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்வதற்கு அப்படின்னு வரும். இதுலேயும் ஒன்றை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றை வந்து ப்ரெஸ் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒன்றை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒன்றை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய கன்சியூமர் நம்பரை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒன்றை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸை புக் பண்ணுறதுக்காக ஒன்றை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் வந்து புக் ஆயிரும். புக் பண்ண அப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்து சேரும். தானியங்கி ரீஃபில் புக்கிங் சிஸ்டமை உபயோகப்படுத்தியதற்கு நன்றி. இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.